வரைக்கும் ஒரு பிட் டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்சி நோட்டிபிகேஷன்ல பெட்டிக்கலும் இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு பிட் ட்ரிகர். பிட் ட்ரிகர் யூடியூப் சேனல் அனுசரையோடு வெளியிடப்பட்ட ஐக்யூ பொது உளச்சார்வு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போன்ற நூல்கள் விற்பனைக்குள்ளது. பொது உளச்சார்வு பகுதி ஏ, அதாவது அலைகள் சொல்திறன் மென்வரை படம் தொடர்பான தற்கரீதி என பகுத்தறிவு தொடைகள் சம்பந்தமான நூலும் நம்மிடம் விற்பனைக்குள்ளது. இந்நூல்களை நீங்கள் PDF வழி மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ கட்டணங்கள் செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளடக்கப்பட்டுள்ளவை: கடந்த கால வினாக்கள் SLAS, SLEAS, SLPS, SLTS, SLSS, SLES, SLITCS, LLB Entrance, Register Service, Management Assistant போன்ற கடந்த கால வினாக்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மாதிரி வினாக்கள் அதாவது மாடல் குவெஷன்ஸும் இடம்பெற்றுள்ளது. விரிவான விளக்கங்களும் கூடிய விடைகள், அதாவது வளவாளர்களின் எந்தவித உதவியுமின்றி சுயமாகவே நீங்கள் வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் விரிவான விளக்கங்களும் கூடிய விடைகள் வழங்கப்பட்டுள்ளன. இலகு உத்திகள், மாற்று வழிகள், விசேட குறிப்புகள், துரித வழிகள் மூலம் விடையை கண்டுபிடிப்பது சம்பந்தமான விளக்கமும் இதில் வழங்கப்பட்டுள்ளது. பகுதி 1, 12, 13 மூணு புத்தகங்கள் உள்ளன. இவற்றில் 8 வினாத்தாள்கள், ஒவ்வொன்றிலும் 8 வினாத்தாள்கள், 400 வினாக்கள் உள்ளன. தபால் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள தபால் கட்டணங்கள் உள்ளடங்கலாக புத்தகம் ஒன்றின் விலை 1000 ரூபாய், 500 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ள முடியும். பொது உளச்சார்வு பகுதியே, இந்த புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளவை சொல்திறன், வெண்வரை படம் தொடர்பான தற்கரீதியான பகுத்தறிவு, தொடைகள் 3 சாப்டர் உள்ளடக்கப்பட்டிருக்கு. எல்லாம் 700க்கு மேற்பட்ட வினாக்கள் இதில் இடம்பெற்றுள்ளது. விரிவான விளக்கங்களும் கூடிய விடைகள் வழங்கப்பட்டுள்ளன. இப்புத்தகத்தில் உதாரணங்கள், விசேட குறிப்புகள், கடந்த கால வினாக்கள், நவீன வினாக்கள் போன்ற பல வினாக்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தினை நீங்கள் தபால் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தபால் கட்டணங்கள் உள்ளடங்கலாக ரூபாய் 1200, PDF வடிவில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ரூபாய் 550 செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். ஐக்கிய புத்தகங்களை பெற்றுக்கொள்வது தொடர்புகளுக்கு 0575-456-357 எனும் தொலைபேசி இலக்கத்துடனும், 0576-175-9549 என்ற தொலைபேசி இலக்கம். இதே வேளையில் நீங்கள் PDF மூலமாகவும் இலக்கமாக 0775-456-357 என வாட்ஸ்அப் இலக்கத்தினோடும் நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு இன்றை நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், கையிருப்பில் உள்ளவரை மட்டுமே. சொற்கள் அல்லாத பகுத்தறிவு நான்வெர்பல் ரீசனிங் பார்ட் 2. 352 தொடக்கம் 356 வரையான வினாக்களில் ஆரம்பத்தில் தரப்பட்ட அலங்கார வடிவ கோலத்தில் வினாக்குறி எனும் குறி தரப்பட்ட இடத்துக்கு பொருத்தமான உருவத்தினை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவுதனின் இலக்கத்தை வினாவின் எதிரேயுள்ள புள்ளிக்கோட்டை மீது எழுதுக. தரப்பட்ட அம்புக்குறியில் நம்ம எடுத்து நோக்குவோம். முதலாவது பாக்ஸில் இருக்க அம்புக்குறியை பாருங்கள், இடது பக்கம் நோக்கியதாக இருக்குது, அதாவது எல்லண்டு நான் இதை நோட் பண்ணியிருக்கேன். அதே போல் அடுத்தது கீழ் நோக்கியதாக இருக்குது, அதாவது டவுன் டி என்று நோட் பண்ணியிருக்கிறேன். அடுத்த அம்புக்குறி வலது பக்கம் நோக்கியதாக இருக்குது, அதாவது இந்த அம்புக்குறியை நான் வந்து 6 நோட் பண்ணியிருக்கேன். இவ்வாறு ஒவ்வொரு அம்புக்குறியை நம்ம அவற்றின் திசைகளின் அடிப்படையில் நோட் பண்ணியிருக்கிறோம், அதாவது டவுன் கீழ் நோக்கி, ரைட் வலது பக்கம் நோக்கி, லெஃப்ட் இடது பக்கம் நோக்கி, ரைட் வலது நோக்கி, லெஃப்ட் இடது நோக்கி. ஆகவே இந்த சீரீஸ்லாம் வந்து கொண்டிருக்கு. அதாவது ஆகவே இந்த கேள்விக்குறியிடப்பட்ட இடத்துல வர வேண்டிய அம்புக்குறியின் அமைப்பு வந்து டி, அதாவது டவுன், அதாவது கீழ் நோக்கியதாக இருக்க வேண்டும். அதே போல் ஆரம்பத்தில் ஒரு அம்புக்குறி வந்திருக்கு, பிறகு 2 அம்புக்குறி வந்திருக்கு. ஆகவே இந்த இடத்துல வர வேண்டியதும் கீழ் நோக்கிய 3 அம்புக்குறி கொண்டதாக அமைய வேண்டும். ஆகவே விடைத்தறிவு 4 பொருத்தமானதாக இருக்கு. அடுத்த 353 வினா, நேர்கோடும் துண்டாக்கப்பட்ட நேர்கோடும் சேரும்போது எந்தவித கோடும் தரப்படவில்லை. அதே போல இந்த இடத்துல பாருங்க, துண்டாக்கப்பட்ட நேர்கோடும் துண்டாக்கப்பட்ட நேர்கோடும் துண்டாக்கப்பட்ட நேர்கோடும் சேரும்போது முழு நேர்கோடு கிடைக்கப்படுது. அதே போல் முழு நேர்கோடும் முழு நேர்கோடும் உண்டாக்கும் போது துண்டாக்கப்பட்ட நேர்கோடு கிடைக்கப்படுது. அதே போல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு முழு நேர்கோடு, மீண்டும் ஒரு முழு நேர்கோடு,
இரண்டு முழு நேர் கோடுகள் இணையும் போது துண்டாக்கப்பட்ட கோடு பிறப்பிக்கப்படுகிறது. அதே போல துண்டாக்கப்பட்ட கோடும் ஒரு முழு நேர் கோடும் இணையும் போது எந்தவித கோடும் பிறப்பிக்கப்படவில்லை. அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு துண்டாக்கப்பட்ட கோடும் ஒரு துண்டாக்கப்பட்ட கோடும் இணையும் போது ஒரு முழு நேர் கோடு கிடைக்கப்படுது. இதே ஒழுங்கமைப்பில் கவனிக்கும் போது பாருங்க, ஒரு முழு நேர்கோடு முழு நேர்கோடு அதாவது முழு ரெண்டின் முழு நேர்கோடுகள் இணையும் போது ஒரு துண்டாக்கப்பட்ட கோடு பிறப்பிக்கப்பட வேண்டும். அதே போல ஒரு துண்டாக்கப்பட்ட கோடும் ஒரு நேர்கோடும் இணையும் போது எந்தவித கோடும் பிறப்பிக்கப்படாது. அடுத்தது ஒரு முழு நேர்கோடும் முழு நேர்கோடும் இணையும் போது மீண்டும் ஒரு துண்டாக்கப்பட்ட நேர்கோடு கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே இரண்டு துண்டாக்கப்பட்ட நேர்கோடு கிடைக்கப்பட வேண்டும். பாருங்க, இரண்டு துண்டாக்கப்பட்ட நேர்கோடு நான்காவது விடை தெரிவு வந்து பொருத்தமானதாக காணப்படுகிறது. அடுத்த 354வது வினா, ஒரே அமைப்பில் உள்ளவாறு கருப்பு வட்டமும் கருப்பு வட்டமும் இணையும் போது வெள்ளை வட்டம் கிடைக்கப்படுகிறது. அதே போல மீண்டும் கருப்பு வட்டமும் கருப்பு வட்டம் இணையும் போது வெள்ளை வட்டம் கிடைக்கப்படுகிறது. அடுத்தது வெள்ளை வட்டமும் வெள்ளை வட்டமும் இணையும் போது கருப்பு வட்டமும் கிடைக்கப்படுகிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நிலையினை பாருங்க, இதே நிலையில் இந்த பகுதியில் எந்தவித வட்டமும் காணப்படவில்லை, ஆகவே எந்த வட்டமும் பிறப்பிக்கப்படவில்லை. அதே வேளையிலே இதே நிலையில் இங்கு எந்தவித வட்டமும் காணப்படவில்லை, இங்கும் எந்தவித வட்டமும் பிறப்பிக்கப்படவில்லை. இதே ஒழுங்கமைப்பில் கருதும் போது பாருங்க, வெள்ளை வட்டம் வெள்ளை வட்டம் கருப்பு கிடைக்கப்படுகிறது. அதே போல கருப்பு கருப்பு வெள்ளை பெறுகின்றது. இந்த இடத்துல பாருங்க, இது வெள்ளை வெள்ளை கருப்பு. ஆனால் இந்த மத்திய பகுதியில் ஒரு வட்டம் வெள்ளை வட்டம் தரப்பட்டிருக்கு, இங்கே மத்திய பகுதியில் இந்த வட்டம் தரப்படவில்லை, மத்திய பகுதியில் எந்த வட்டமும் கிடைக்கப்படவில்லை. இதே ஒழுங்கமைப்பில் கவனிக்கும் போதோ பாருங்க, வெள்ளை வெள்ளை, ஆகவே இந்த இடத்துல வந்து கருப்பு வட்டம் ஒன்று கிடைக்கப்பெற வேண்டும். அதே வேளையில் இவ்விடத்துல பாருங்க கருப்பு வட்டம் இருக்கு, இதே ஒழுங்கமைப்பில் இந்த இடத்தில் கருப்பு வட்டம் எந்த ஒரு வட்டமும் இல்லை, ஆகவே இந்த இடத்துலையும் வட்டங்கள் எதுவும் கிடைக்கப்படாது. அதே போல மத்திய பகுதியை பாருங்க, மத்திய பகுதியில் வெள்ளை வட்டம் இருக்கு, அந்த இந்த மத்திய பகுதியில் எந்த வட்டமும் இல்லை, ஆகவே மத்திய பகுதியிலும் எந்த ஒரு வட்டமும் கிடைக்கப்படாது. மேலும் இந்த இடத்துல பாருங்க வெள்ளை வட்டம் இருக்கு, இதே இந்த இடத்துல பாருங்க இந்த வட்டமும் இல்லை, ஆகவே இங்கும் எந்த வித வட்டமும் கிடைக்கப்படாது. அதே போல இந்த இடத்துல பாருங்க கருப்பு வட்டம் இருக்கு, இந்த இடத்துல இந்த வட்டமும் இல்லை, ஆகவே இந்த நிலையிலையும் எந்த வட்டமும் கிடைக்கப்படாது. ஆகவே ஃபைனல் அவுட்புட்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை வெள்ளை இரண்டு வட்டங்கள் இணையும் போது இந்த இடத்துல கருப்பு வட்டம் ஒன்று கிடைக்கப்படும். ஆகவே விடைத்தறிவு இரண்டு வந்து பொருத்தமானதாக இருக்கு. 355வது வினா, 355வது வினா பாருங்க, இந்த அம்புக்குரிய நம்ம உபாறு நகர்வினை மேற்கொண்டுவோம், அதாவது 45 ரூபாய் நகர்வினை மேற்கொள்ளும் போது உபாறு கிடைக்கப்படுது. மேலும் இந்த அம்புக்குரிய பாருங்க நகர்வினை நம்ம மேற்கொள்வோம், அதாவது 90 ரூபாய் நகர்வினை மேற்கொள்ளும் போது உபாறு கிடைக்கப்படுது. மேலும் இதே அம்புக்குறியினை நம்ம 45 பாகை நகர்வுக்குட்படுத்துவோம், அதாவது இவ்வாறு அம்புக்குறி கிடைக்கப்படுது. மீண்டும் இதே அம்புக்குறியினை நம்ம 90 பாகை நகர்வுக்குட்படுத்துவோம், இவ்வாறு அம்புக்குறி அமையும். இதே அம்புக்குறியினை நம்ம மீண்டும் 45 பாகை நகர்வுக்குட்படுத்துவோம், அதாவது இவ்வாறு கிடைக்கப்படுது. மீண்டும் இதே அம்புக்குறியினை நம்ம 90 பாகை நகர்வுக்குட்படுத்துவோம், இவ்வாறு அம்புக்குறி கிடைக்கப்படுது. மீண்டும் இந்த அம்புக்குறி நம்ம மீண்டும் 45 பாகை நகர்வுக்குட்படுத்துவோம், இவ்வாறு கிடைக்கப்படுது அம்புக்குறி. மீண்டும் இதே அம்புக்குறியினை நம்ம 90 பாகை நகர்வுக்கு உட்படுத்துவோம், இவ்வாறு கிடைக்கப்படுது அம்புக்குறி. இதே ஒழுங்கில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்புக்குறியினை நம்ம மீண்டும் 45 பாகை நகர்வுக்கு உட்படுத்தும் போதோ இவ்வாறு கிடைக்கப்படுது. அதே போல இந்த அம்புக்குறியினை நம்ம 90 பாகை நகர்வுக்கு உட்படுத்தும் போது இவ்வாறு கிடைக்கப்படுது. இதே ஒழுங்கமைப்பில் கவனிக்கும் போது மீண்டும் இதே அம்புக்குறியினை நம்ம 45 பாகை நகர்வுக்கு உட்படுத்த வேண்டும், உட்படுத்தும் போது இவ்வாறு மேல் நோக்கியதாக அம்புக்குறி காணப்படும். மேலும் இந்த அம்புக்குறியினை நம்ம 90 பாகை நகர்வுக்கு உட்படுத்த வேண்டும், 90 பாகை நகர்வுக்கு உட்படுத்தும் போது இந்த காணப்பட்ட இடத்தில் அம்புக்குறி காணப்பட வேண்டும். இரு அம்புக்குறியிலும் அருகறியே காணப்படும். ஆகிய இவ்வாறு காணப்படக்கூடிய விடை வந்து 3வது விடையாக இருக்கு, அதாவது விடைத்தறிவு 3 பொருத்தமானதாக இருக்கு. 356வது வினா, இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த இந்த உருவத்தில் பொதுவான கோடுகளை அகற்ற வேண்டும், அதாவது இந்த கோடு பொதுவாக காணப்படுகிறது இரு உருவிலும், அகற்றி ஏனைய கோடுகளை இணைக்க வேண்டும். இணைக்கும் போது இவ்வாறு உருவம் கிடைக்கப்படுது. அதே போல இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பொதுவான கோடுகள் இருக்குதான்னு கவனிக்க வேண்டும், அதாவது இங்கு பொதுவான கோடுகளை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடு வந்து பொதுவாக காணப்படுகிறது. இந்த பொதுவான கோடுகளை அகற்றி விட்டு இந்த உருவத்தினை நம்ம இணைக்க வேண்டும். அவை இணைக்கும் போது இவ்வாறு உருவம் கிடைக்கப்படுது. இந்த இரண்டு உருவங்களிலும்
பொதுவான கோடுகளை நம்ம கவனிக்க வேண்டும். அதாவது இந்த கோடு பொதுவான கோடாக காணப்படுகிறது, இந்த கோடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பொதுவான கோடாக காணப்படுகிறது, இந்த கோடும் பொதுவான கோடாக காணப்படுகிறது. ஆகவே இவர் பொதுவான கோடுகளை அகற்றி மீதமுள்ள கோடுகளை நம்ம இணைக்க வேண்டும். அதாவது இந்த கோடும் இந்த கோடும் தான் மீதமாக இருக்கு. ஆகவே இவ்வாறு அமையக்கூடிய விடை வந்து விடை தரும் 3, அதாவது 3 பொருத்தமானதாக இருக்கு. சொற்கள் அல்லாத பகுத்தறிவு சம்பந்தமான நான் வேர்பல் ரீசனிங் சம்பந்தமான க்வெஸ்சன்ஸ் பார்த்துருப்போம். இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ச்சியாக மது விட்டுருக்க யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே தொடர்ச்சியாக மது விட்டுருக்க யூடியூப் சேனலோட இணைஞ்சு கொள்ளுங்கள். எமது விட்டுருக்க யூடியூப் சேனல் அனுசரோடு வெளியிடப்பட்ட பொது உள்ளச்சார்பு பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 மற்றும் பகுதி ஏ என நூல்கள் நீங்கள் தபால் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்நூல்களின் விசேட அம்சம் என்னவென்றால், வளவாளர்களின் எந்தவித உதவியுமின்றி சுயமாகவே நீங்கள் வீட்டிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த நூல்களை பெற்றுக்கொள்வதற்கு திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துல வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு பிட்ரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ல பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.